என்று ஒரு கதை. நாம் எல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட் இப்போ நிறைய வந்துடுச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிறது தான் வந்து ஒரு கௌரவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கார் வந்து, இல்லை நான் காய் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிறதே இல்லை, நான் காய் வந்து தள்ளுவண்டியில் போகிறவங்கக்கிட்ட இல்லை பிளாட்ஃபார்மில் வச்சு விற்கிறவங்கக்கிட்ட தான் வாங்குகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம். என் ஃப்ரெண்டும் வந்து சொன்னால், ஆமாம் நாங்கள் வந்து அங்கே தான் வாங்குகிறோம் அப்படின்னு. நான் கேட்டேன், அவங்கக்கிட்ட வாங்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு. இவங்க ரெகுலராக ஒரு தள்ளுவண்டிக்காரர் இவங்களுக்கு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறார். என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சொன்னது, அஞ்சு நன்மை இருக்கு அதில், நிறைய நன்மைகள், முக்கியமான சில அஞ்சு. முதல்ல எங்கேயும் நாம் அலைய வேண்டாம். காலங்காத்தால் கார் எடுத்துட்டு காரை நிறுத்துறதுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்லாட் தேட வேண்டாம், வேலட் பார்க்கிங்க்கு காசு கொடுக்க வேண்டாம், பெட்ரோல் விற்கிற விலையில் பெட்ரோலுக்காக காரையும் நாம் வந்து செலவு பண்ண வேண்டாம். அந்த தள்ளுவண்டி காரரை பார்க்கறதுக்காகவே அந்த ஏரியா முழுக்க தான் அவர் அந்த ஏரியாவை விட்டு எங்கேயும் போக மாட்டார். அந்த தள்ளுவண்டிக்காரரை பார்க்கறதுக்காகவே, அவர்கிட்ட வாங்கிறதுக்காகவே இவர் ஒரு பையை எடுத்துக்கிட்டு வாக்கிங் மாதிரி அந்த ஏரியா முழுக்க சுற்றுவாராம். ஸோ வாக்கிங் போன மாதிரியே ஆச்சு. அந்த காயை வந்து கண்ணு முன்னாடி அவங்க கேட்குற காயெல்லாம் இருக்குது, கீரை எல்லாம் இருக்குது. வீட்டிலேருந்து ஒரு பையை எடுத்துகிட்டு போகிறதுனால பிளாஸ்டிக் கவர், என்விரான்மெண்ட் சேஃப்டி, ரெண்டு நன்மையாச்சா. மூணாவது, இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரியும் வேண்டாம். சூப்பர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸட் ப்ரைஸ் எழுதி ஒட்டியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேரமே பேசாமல் காடை தேய்ச்சிட்டு வரணும். அப்புறம் அந்த கார்டுக்கு வேற தனியாக நாம் டாக்ஸ் கட்டணும். இங்கே வந்து அவங்கக்கிட்ட பேரம் பேசி வாங்கலாம், அதில் ஒரு திருப்தி. அவங்க வயிற்று பொழப்பு அதுதாங்கிறதுனால அவங்க நாம் வந்து எவ்வளோ குறைச்சி கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அதுவும் வாடிக்கையாக வாங்குறவங்க அப்படின்னா அழகாகவே கொடுப்பாங்க. சில சமயம், ஏமா உனக்கு அந்த கீரை வேணுமா, இந்த கீரை வேணுமா, ஏமா இருமா இருமா இது வந்து நேற்று எடுத்துன்னு வந்தது, இன்னைக்கு தான்மா இதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வந்தேன்னு சில சமயம் அவங்களே அவங்க ரகசியத்தை நமக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாண்டிங், ஹியூமன் பாண்டிங் உருவாயிடும். இப்படி பல நன்மைகளை அவர் சொல்லிட்டு இருந்தார். சூப்பர் மார்க்கெட்டில் போய் நாம் வாங்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, கார் எடுக்கணும், பெட்ரோல் அந்த கார் பார்க்கிங்க்கு ஒரு சுற்று சுற்றணும், வேலட் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலெட்டுக்கு தனியாக நாம் காசு கொடுக்கணும். நம்ம காருக்குள்ளே எதுவும் காஸ்ட்லி பொருட்கள் வைக்கக்கூடாது, ஏன்னா காரை நாங்கள் கொண்டு போய் நிறுத்தத்தான் செய்வோம், அதுக்கு மேலே எங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, த மேனேஜ்மெண்ட் வில் நாட் டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எழுதி ஒட்டியிருப்பாங்க. காரை கொண்டு போய் எங்கே நிறுத்துறாங்க, நிறுத்துற இடத்துல சந்தில் பொந்தில் எங்கே கொண்டு போய் பக்கத்து தெருவில் கூட நிறுத்துறாங்க, நிறுத்துற இடத்துல யாராவது வந்து இடிச்சிட்டாங்கன்னா அது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, நம்மளோடது. தலைவிதி ஏன்னு எடுத்துட்டு தான் நம்ம வர முடியும். மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு சத்தம் போட்டுட்டு வரலாம், ஆனால் இடித்தது இடித்தது தான். அப்புறம் தெளிவாக எழுதி ஒட்டியிருப்பாங்க, இந்த காய் தான் இந்த விலை தான் அப்படின்னு. பேரமே பேசாமல் அதை தூக்கிட்டு வரணும். கவர் எடுத்துகிட்டு போக முடியாது, அவங்க கவர் கொடுப்பாங்க. நாம் காசு கொடுத்து வாங்குற கவரில் அவங்களோ கடை விளம்பரம் இருக்கும். இப்படி டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நிறைய. மனுஷாலோட மனுஷால் பேசும்போது எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லை, இந்த தள்ளுவண்டிக்காரங்களுடைய வியாபாரம் நம்மளை மாதிரி ஆளுங்களை நம்பி தான் இருக்குது, அவங்களுக்கு வேறு வியாபாரம் தெரியாது. நிறைய தள்ளுவண்டிக்காரங்க ஊர் பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வீட்லேயே தோட்டம் போட்டிருப்பாங்க, சின்ன சின்னதாக வயல்களில் வந்து அவங்களே விளைய வச்சுருப்பாங்க காய்கறியை. அதனால் இந்த உரம் போடுறது, பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்காது. மேக்சிமம் நம்பி வாங்கலாம். ஊர் பக்கம் இருக்கிற கீரை விளையிற கீரை ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு நல்லா தெரியும். நகரத்தில், சென்னை மாநகரத்தில் கீரை எங்கே விளையுது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஊர் பக்கம்லாம் கீரையை வாங்கி சாப்பிட்டவங்க இங்கே கீரையை சாப்பிடும்போது மருந்து வாடை அடிக்குது, வேற வாடை அடிக்குதுன்னு கூட சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்.
கீரையில் இருக்கிற இரும்பு சத்து, இரும்பு சத்து தான் இருக்குதா கீரையில், இங்கே பட்டணத்தில் சாப்பிட்ற கீரையில், இல்லை வேலை பல சத்துக்கள் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆக ஊர் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் தான் வாங்கணும். சென்னையில் இந்த மாநகரத்தில் வாழறவங்களுக்கு வேற வழி கிடையாது. வீட்டில் தோட்டம் போட்டு நீங்கள் காய்கறி வாங்கினீங்கன்னா, இல்லை சென்னையோட அவுட்ஸ்கர்ட்ஸில் நீங்கள் வாழறீங்க, உங்கள் தோட்டத்திலேயே விளைஞ்ச காய்கறியை சாப்பிட்றீங்கன்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட், ரொம்ப சந்தோஷம். ஆனால் எந்தெந்த விஷயங்களை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க முடியுமோ அந்தந்த விஷயங்களை தள்ளுவண்டிக்காரங்க வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய் வாங்கிறது நல்லது. நமக்கு நிஜமாவே வரியும் குறையும், அவங்களுக்கு வயிற்று பிழப்பும் ஆகும். இது காய்கறிக்காக மட்டும் நான் சொல்லலை, நிறைய விஷயங்கள் பிளாட்ஃபார்ம் கடைகள் அப்படின்னு சொல்லியே இருக்கும். அதுக்கு ஒரு தனி அபிமானிகள்லாம் இருப்பாங்க. அந்த கடைகளில் தான் சில பொருட்களை வாங்கவே செய்வாங்க. சில சமயம் உயர்ந்த கடையில் நாம் வாங்கின பொருளை விட பிளாட்ஃபார்மில் வாங்கின பொருள் வந்து நல்லாவே உழைக்கவும் செய்யும். அதனால் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிறது தான் ஸ்டைல், கௌரவம் அப்படின்னு நினச்சிக்காம, என்ன மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி நினைக்காம, பிராண்டட் கடை அப்படின்லாம் நினைக்காம, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் கூடக்காரி தள்ளுவண்டிக்காரங்க இவங்கக்கிட்ட வாங்கின மாதிரி நாமளும் வாங்க ஆரம்பித்தா அவங்களுக்கும் ஒரு நல்லது செஞ்ச மாதிரி நம்ம மனசு, உண்மையான சேரிட்டி. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன கஷ்டங்கள் இருக்கோ என்ன பிரச்சனைகள் இருக்கோ நமக்கு தெரியாது. கார்ப்பரேட் காரங்கிட்ட போய் வீணாக நம்ம காசை கொட்டுறதை விட நல்ல மனுஷங்கக்கிட்ட நாம் காசை கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். நாம் வந்து ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ணின ஒரு உதவியாக கூட அதை நினச்சிக்கலாம். மீண்டும் வேறொரு கதையோடு அல்லது ஒரு கான்செப்டோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.